அனைவருக்கும் வணக்கம், ஆசீர்வாதங்கள். நேரடியாக கேள்வி பதிலுக்கு சென்று விடுவோம். இன்றைக்கு வந்து ஊரப்பாக்கம் சுரீனிவாசன் அவர்கள் அனுப்பிய கேள்விகள் இருக்கின்றன. ஸோ அவைகளை முதலில் பார்க்க ஆரம்பித்து விடுவோம். பார்த்தோம்னா நாலு யுகம் அந்த மாதிரி இருக்கு இல்லையா, கலியுகத்துல மட்டும் தெய்வத்தெல்லாம் அசுரர்கள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் தெரிஞ்ச கலியுகத்துல மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷனுக்கு ஒரு நாளைக்கு இருக்கிற புத்தி ஒரு நாளைக்கு இருக்க மாட்டேன். நல்லா இன்டென்ஷனா அசுரர்கள்லாம் இங்க வந்து பிசிக்கலா வெளில தெரியலையே. ஒவ்வொருத்தர் மனசுக்குள்ளயும் ஒவ்வொருத்தர் இதுக்குள்ளயும் அசுரர்கள் எல்லாம் அங்கு தாக்கு வைக்கிறது வந்து நல்லா தெரியும். இன்டென்ஷனா அந்த நான் யார் விசாரத்துக்கு உள்ள போகும்போதுதான் இது என்ன பண்றது நான் இல்ல ஏதோ நடந்துட்டு இருக்கு, ஒரு நாளும் நடக்கிறது ஒரு நாளைக்கு நடக்க மாட்டேங்குது ஏதோ நடந்துட்டு இருக்கு அந்த மாதிரின்றது இன்டென்ஷனா தெரியும். ஸோ நிறைய பேர் சொல்லி நினைக்கிறாங்க நான் தான் கல்வி அவதாரம் நான் தான் கடவுள்னு விழிப்பு நிலை கூட்டுல என்னென்னவோ நடக்குது. உண்மையா கல்வி அவதாரம்ன்றது எப்போ வரும் அது சில கலியுகம் பிறந்து 5000 வருஷம் சுத்திக்கவே ஆயிடுச்சுன்னு சொல்றாரு, 5000 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சுன்றார். கலியுகம் பிறந்ததுக்கு காரணம் என்ன, அது என்ன குரூப்னா தர்மர்களோட சபையில ஒரு வழக்கு வருது. அதாவது ஒரு 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 10 நாள் கழிச்சு கலியுகம் மாறது கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த டைம்ல ஒரு வழக்கு வருது. நிலத்தை ஒருத்தர் விட்டுருக்க நிலத்துல ஏதோ ஒரு புதையல் கிடைச்சிருக்கு. புதையல் கிடைச்ச உடனே அவர் என்ன பண்ணாரு, வாங்கினவரை எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லாம நீ தான் வித்திருக்க போது தான் சொந்தம்னு அவர் இருந்தார். வித்தவர் வந்து வாங்கினவர் நீங்க தான் நேரத்தை வாங்கிட்டீங்க அது புதையல் உங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்றாரு. இந்த வழக்கு வந்து தர்மரோட கதைக்கு வருது. அப்போக்கு தர்மருக்கு வந்து தீர்ப்பு சொல்ல முடியல, என்னடா பண்ணலாம் அப்படின்னு கிருஷ்ணரை கேட்கிறாரு. கிருஷ்ணர் தான் சொல்றாரு, ஒரு வாரம் போட்டோம், 10 நாள் போட்டோம், அதுக்கப்புறம் அதுக்கு பதில் சொல்லலாம் அப்படின்னு சொல்றாரு. 10 நாள் பச்சு திருப்பி அந்த வழக்கு வரைக்கும் திருப்பி வழக்கு வரும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, இங்கே ரெண்டு பேருக்குமே சொந்தம் கிடையாது, இது அரசாங்கத்துக்கு சொந்தம் அப்படின்னு தர்மர் சொல்றாரு. சரி இதுக்கு மேலே நீ வந்து இங்கே இருக்காத கிளம்பு, இன்னும் இது முடிஞ்சு போச்சு, அசரவர்கள் இன்னும் ஆரம்பிக்க போகிறது கலியுகம் ஆரம்பிச்சாச்சு அப்படின்னு சொல்லி தர்மர் சொன்னால் ஒரு கதை. அந்த மாதிரி கதை இருக்கு தர்மருக்கே வந்து அவ்வளோ இதுதான் இருந்தவர்களுக்கு இந்த கதி. இப்போ வந்து இந்த சத்தங்கள்லாம் நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம், எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம், அது இது புரிஞ்சதுன்னு சொல்லவே முடியாது. சத்தியமா நீங்க ஏதோ ஒரு ஃப்ரீக்வன்சின்னு சொல்லிட்டு இருக்கீங்க, அந்த ஃப்ரீக்வன்சிக்கு நாங்கள் வந்தால் தான் எங்களுக்கு புரியும். நாங்கள் சன்னிதி மாத்திரத்தில் எங்களுக்கு விளங்கு, அங்கே வந்தால் ஏதோ ஒரு இதுவாக இருக்குது அவ்வளோதான் எங்களுக்கு தெரியுது. வந்து சத்சங்கத்தை புரிஞ்சதுன்னு சொல்லவே கூடாது, ஒன்றுமே சுத்தமாக புரியாது. இது வரைக்கும் பார்த்து ஒன்றும் புரியாது, ப்ராக்டிக்கலாக பண்ண வேண்டிய காரியமே இது கிடையாது. இது வந்து பகவத் சங்கத்துக்குனால அதுவாக நடக்க வேண்டிய காரியம். இது பண்ணுறதுக்கோ நான் பண்ணுறதுக்கோ நான் பண்ணுன்னு சொல்கிறதுக்கு நான் புரிஞ்சுருக்கிறதுக்கோ யாருமே சத்தியமாக கிடையாது. பகவான் பார்த்தீங்கன்னா நீங்கள் கூட சத்சங்கத்துக்கு சொல்லிருக்கீங்க, மனசே இல்லை என்னை எப்படி விட்டு வச்சிருக்கு அப்படின்றது எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னீங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 11 வயசு அந்த சம்பவம் நடக்கும் போதே மைத்ராயா இறந்துட்டார். அப்போ கிடையாது, உள்ளே இருக்கிறது பகவானோட சங்கத்துன்னா அவளே நடத்திட்டு இருக்காரு. இதில் மாதிரி எவ்வளோ அருளாக இருந்த பூமிக்கு அனுப்பிச்சு வைக்கிறார், எல்லாம் திரும்பி வரா திரும்பி வரான்னு பார்க்கறதுக்கு எதுவும் திரும்புகிற வழியாக தெரியல. இந்த மாதிரி கொரோனா வந்து வியாதி அனுப்புறாரு, இது அனுப்புறாரு, உள்ளுக்குள்ளே இன்ட்ரெஷனாக திரும்ப மாட்டேன்றாங்க ஞாபகம், எல்லாம் ஒரு தலைக்கால் புரியா மாட்டிட்டு இருக்காங்க. அவங்க ஆடிட்டு இருந்தது அவங்களோட ஆக்சுவலாக அசுரர்கள் தான் ஆடிட்டு இருக்காங்க உள்ளுக்குள்ள. இது வந்து மிகப்பெரிய ஒரு அபாதாரம் நடந்தாலும் இது ஒரு இயமாற்றம்ன்றது ஏற்படுறது ரொம்ப சந்தேகமாக தான். இதை பற்றி தங்களோட கருத்து என்ன என்ன ஏதுன்னு கேட்குறாங்க. இதுதான் வந்து நண்பர் ஸ்ரீனிவாசன் அவர்கள் உடைய முழு கேள்வி. கல்கி அவதாரம் எப்பொழுது வரும், 10வது அவதாரம் அப்படின்னு இந்து தத்துவங்களில் 10 அவதாரங்கள், மத்ஸ்ய கூர்ம வராக வாம நரசிம்ம வாமன பரஷுராம ராம கிருஷ்ண புத்தாவையும் சேர்க்குறாங்க, சேர்க்கறதில்ல எப்படியோ அது ஒரு குழப்பம் இருக்கு. புத்தா வந்து பெரிய மகான், எல்லா அறிவார்த்தமா வந்து ஞானத்தை கொடுக்கணும்னு நினைச்சார், அறிவார்த்தமா ஞானத்தை கொடுக்கணும்னு நினைச்சார். ஸோ நீங்க பாத்தீங்கன்னா நம்மளுடைய இந்த
எவல்யூஷன் தியரிக்கு கூட நிறைய டேலி ஆகும். இந்த 4 பில்லியன் வருடங்கள்ல வந்து இந்த மனிதன் தோன்றினான், எப்படி புல்லாகி பூண்டாகி புழுவாகின்னு வந்து 5வது நூற்றாண்டு இயேசு கிறிஸ்துவுக்கு அப்புறம் ஏடி 5வது நூற்றாண்டுல மாணிக்க வாசகர் புல்லாகி பூண்டாகி புழுவாகி மரமாகி பல்வருஷமாகி பறவையாய் பாம்பாய் கல்லாய் பேயாய். அதாவது என்ன, மனம்ன்ற பிரபஞ்ச தோற்றம் வந்து தனக்குள்ள வந்து உணர்வு, பேருணர்வு, பேரறிவு, பேரிருப்பினுடைய சிதறல்களை வைத்து கொண்டு தானாகவே அங்கங்கு அங்கங்கு தேங்கி நிற்பவைகள் உயிராகவும் தேங்கி நிற்குது, ஜடப்பொருட்களாகவும் தேங்கி நிற்குது. தேங்கி நிற்குது பொழுதன்னைக்கு வந்து மலையும் நட்சத்திரங்களும் இருக்கா மாதிரி வந்து, ஆனா இருக்கா மாதிரி இருக்கு, சத்தியமா இருக்கு. இன்னைக்கு ஏகாதசி, இன்னும் 2-3 நாள்ல அமாவாசை, தீபாவளி, அப்புறம் பௌர்ணமி அப்படின்ட்டு அந்த கோள்கள் சுற்றி வருவது, இது எல்லாமே வந்து சத்தியம் போல, சூரியன் சத்தியம் போல எல்லாம் இருந்தா கூட எல்லாம் வந்து ஒரு தருணத்துக்கும் கம்மியான நிலையற்றவைகளாக, தனக்கு என்று எந்த விதமான நிலை கொண்டவைகளாகவும் இல்லாமல் ஜட பிரபஞ்சமும் இருக்கிறது. உயிர் பிரபஞ்சத்திற்கும் உண்மை இல்லை. மொத்தத்தில் பிரபஞ்ச மனத்திலிருந்து வரட்டும் வராம போடும், இது வந்து அடிப்படையா விஞ்ஞானம் ஆக்கிட்டாங்க நமது தவசிரேஷ்டர்கள், இந்தியாவில் இருந்த ஞானிகள், ரிஷிகள், சித்தர்கள், நாயன்மார்கள், ஆழ்வார்கள், அடியார்கள் பக்குவப்படுத்தி உள்ளுக்குள்ள என்ன மெய்ப்பொருளோ அதை வந்து நேரடியாக தரிசிச்சிட்டாங்க. நம்மளுக்கு வேண்டியதெல்லாம் பிராக்டிக்கல் சொல்யூஷன், சிந்தனை வந்து கொண்டு போய் சேர்க்க, டீப்பா திங்க் பண்ணி வந்து ஆன்ம ஞானம்லாம் அடைய முடியாது. எதையோ புரிஞ்சுண்டு, எதையோ தெரிந்து கொண்டு, அறிந்து வைத்து கொண்டு, புத்தகங்களை படித்து கொண்டு, விதவிதமான மதத்தலங்கள், மத அமைப்புக்குள் சொல்லுகின்ற பாங்கலெல்லாம் என்னவோ செய்து கொண்டிருப்பவன் எவன்றதை வந்து நேரடியாக பார்ப்பதே ஆன்மீகம். முதலில் ஒரு தனி மனிதனை விழிக்க வைப்பது வந்து தனியான உணர்ச்சி கொண்ட எண்ணம். இந்த உடம்பளவாக உணர்ச்சி மயமாக அதற்கு எண்ண போர்வையை போர்த்தி கொண்டு ஒரு கேள்வியோ சந்தேகமோ செயலோ செய்பவரோ செய்யாதவரோ விருப்பு வெறுப்புகளோ ஏதோ ஒரு உணர்ச்சியில் எழுந்துக்கிறது தான் அந்த ஆள். இன்னும் கேட்டால் அந்த ஆளுன்ற ஆளுன்றது கூட முக்கியம் இல்லை, அந்த மாதிரி எழுந்துக்கிறது என்ன, இதுதான் ஆன்மீகம். அப்படி எழுந்துன்றதை வச்சுக்கிட்டு சிந்தனை ஓட்டத்தை தட்டிவிட்டு புத்தியில பலவிதமான ஐடியாவெல்லாம் போட்டு வச்சு கொண்டு வந்திருக்கிறது அதுக்கு மேலே ஏற்பட்ட அமைப்புகள். அதை பத்தியே வந்து இங்க வந்து ஞானியர்க்கோ ரிஷிகளுக்கோ 4 பில்லியன் வருடங்களாக சத்தியயுகத்திலேந்து அப்புறம் திரேதாயுகம், துவாபர யுகம், இப்போ கலியுகம் 4வது யுகம், ஒவ்வொரு யுகத்துக்கும் வந்து 432,000, ஃபர்ஸ்ட் யுகம் வந்து 432,000 வருடம், அதனுடைய 2 மடங்கு 864,000, அப்புறம் 1296,000, மொத்தம் 10 மடங்கு 4,320,000 வருடங்கள். அதுதான் கிட்டத்தட்ட 4 பில்லியன் வருடங்கள். ஸோ அந்த 4,320,000 வருடங்கள்ல இந்த 3த்தையும் போக, அதாவது 1 மடங்கு 2 மடங்கு 3 மடங்கு 6 மடங்கு போக, மீதி இருக்கிற அதையும் சேர்த்து 4 மடங்காக 4×16 கிட்டத்தட்ட 17 லட்சத்து சொச்சம், இது எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா 43 லட்சம் வந்துடும், 20,000. அந்த கடைசியில் அந்த 5,000 வருடங்கள்ல நாம் இருக்கின்றோம், கடைசி 5,000 வருடம். ஏன்னா அசுர அகந்தையாக உள்ளே வந்திருக்கின்றது. முதல்ல சத்தியயுகத்துல ஞானம் மலர்ந்து பறந்து விரிந்திருந்தது,
எல்லோரும் ஞானியர்களே, எல்லோருக்கும் உண்மை பொருள் தத்துவம் என்னன்னு தெரியும். அங்க புத்தி மனம்லாம் அங்க இல்லை, அங்க சத்தியமே வந்து முழு இருப்பாக அங்கு மனிதனாக இருந்தது. அப்படின்னா எல்லாருமே ஞானியர், ஆழ்ந்த வர்க்கம் போல நேரடியாக உணர்வில் இருந்து அவங்களுக்கு எண்ணம் தேவைப்படவில்லை. அவர்கள் உணர்வுக்கு அங்கு வந்து இயற்கை வந்து பதில் சொல்லிவிட்டு போகும், பொருளை கொடுத்து விட்டு போகும். ஒரு யுகத்துல வந்து ஒருத்தன் வந்து காட்டுக்கு போய் ஏதோ ஒரு இத குறிச்சு தவம் செஞ்சுட்டு வரான், ஏதோ மந்திர பிரயோகம் செஞ்சு 12 வருஷம் தவம் செய்யறான். அவனுக்கு சித்தி வந்திருக்குன்னு அவனுக்கு தெரியவே இல்லை. 12 வருஷம் கழிச்சு அவன் விழிப்பு நிலைக்கு வரான், ஒரு மரத்தடியில் பண்ணிட்டு பண்ணிட்டு அப்படியே பார்க்கறான். பார்க்கும்போது பொச்சுன்னு வந்து ஒரு கொக்கு வந்து அவன் தலையில எச்சம் எடுக்கிறது. சுரியன்னு கோபம் வருது. 12 வருஷத்துக்கு முன்னாடி கோபக்காரனா இருந்தான், எழுந்த உடனே ஃபர்ஸ்ட் வர ரியாக்ஷனே கோபம். இப்ப என்ன ஆயிப்போச்சு, அந்த புத்திக்கு வந்து இன்னும் சக்தி கூடி போச்சு. ஒரு பாறை பார்க்கறான், பஸ்பம் ஆயிடுது கொக்கு. டாடா, ஓஹோ, நம்ம பெரிய ஆளாயிட்டோம், 12 வருஷம் தவம் பண்ணதுக்கு பெரிய ஆளாயிட்டோம் சொல்லிட்டு ஊருக்குள்ள வரான். பசிக்கிறது, அப்பதான் பசிக்கிறது, மனம் வந்தாதான் பசிக்கும். வெறும் சமாதி அனுபவத்துல இருந்தா உடம்பே கடந்து கூட இருக்கலாம், இந்த மாதிரி சித்திகள்லாம் கூட கிடைச்சிரும். சோ அங்க இருந்து வரான். வந்துட்டு அந்த கிராமத்துல முதல்ல அப்படி வந்து ஒரு வீட்டுக்குள்ள ஒரு வீட்டு ஒரு அகராதாரம் மாதிரி ஒரு ரோடு இருக்கு. அந்த ரோட்ல ஃபர்ஸ்ட் வீட்ல இருந்து அம்மா ஏதானோ இது இருந்தா குடும்பமா, ஆகாரம் இருந்தா குடும்பமான்னு கத்துறான். உள்ள இருந்து சத்தம் கேட்கறது, ஆக்சுவலா யாரோ சமையல் பண்ணிட்டு இருக்கிற சத்தம் கேட்க, பதிலே வரல. திருப்பி ஒரு குரல் கொடுக்குறான், பதில் வரல. திருப்பி ஒரு குரல் கொடுக்குறான். அப்போ ஒரு அம்மா வந்து அப்படி எட்டி பாக்குறாங்க. அவன் பார்த்துட்டு கையை காமிச்சிட்டு போறாங்க உள்ள. இவன் வந்தது காத்தால 10 மணிக்கு, போனவங்க போனவங்க தான், 12:30 இருக்கு. செம்ம கோபம் அவனுக்கு உள்ளுக்குள்ள உருமிக்கிட்டு வருது. அப்ப பார்த்தா வெளியில இருந்து ஒரு நபர் வருகிறார், அந்த பெண்மணியின் கணவர் போல். அவர் வந்துட்டு நேர உள்ள போய் தாயின்னு கூப்பிடுறாரு. அந்த அம்மா கிடுகிடுன்னு ஓடி வராங்க. வாசல்ல ஒரு அண்டா இருக்கு, ஜலம் இருக்கு. அவருக்கு எடுத்து ஒரு சொம்புல எடுத்து ஜலம் கொடுக்குறாங்க. அவர் காலெல்லாம் கழுவிக்கிட்டு முகத்தை கழுவிக்கிட்டு துண்டு கொடுக்குறாங்க. அதெல்லாம் எடுத்துக்கிட்டு நேர வீட்டுக்குள்ள காலை தொடச்சிக்கிட்டு வர்றாரு. இதெல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கான். அந்த அம்மாவை முறைச்சு 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 பார்க்குறான். அப்புறம் போகிறாங்க உள்ளே போயிட்டு. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 1 மணி நேரம் ஆகுது. அப்புறம் அவர் சாப்பிட்ட இலையை கொண்டு வந்து வெளில கொண்டு வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் அப்பவும் செம கோபம் வந்துட்டு இவனுக்கு வேண்டிய ஆகாரத்தை ஒரு வாழையில் எடுத்து அந்த வாச தென்னையில் வந்து உட்காருங்க சாப்பிடு பண்ணுறான். அப்படி ஒரு பார்வை பார்க்குறோம். ஏன் தாத்தால கொக்கா பார்த்தான், தெரிஞ்சு போச்சு. இவங்களை பார்க்கும்பொழுது அவங்க சொல்றாங்க, கொக்கென நினைத்தாயோ, நான் பஸ்பமாகி விடுவேன் என்று நினைத்தாயோ கொங்கணவா, கொக்கென நினைத்தாயோ கொங்கணவா. அதிர்ந்து போயிடுறான். ஃபர்ஸ்ட் எரிஞ்சு போல, பஸ்பமாகல இந்த அம்மா. மாறாக என்ன கேட்கிறாங்க, காத்தால நடந்தது இவங்க சொல்றாங்க. இவன் மனத்துல உருமிக்கிட்டு இருந்த அந்த கோபாக்னிய பார்த்து நேர கேட்கிறாங்க, கொக்குன்னு நினைச்சிட்டியா நீ என்ன? நான் கொக்கு கிடையாது, உனக்கு மேல நானு அப்படின்றாங்க. உடனே வந்து சாஷ்டாங்கமா விழுந்துடுறான். அம்மா, இது வந்து எப்படி உங்களுக்கு தெரிஞ்சது? நான் 12 வருஷம் தவறேன், எல்லாம் தெரியும். நீ இதை எப்படி அடைஞ்ச? இதுக்கு என்ன என்ன மாதிரி பவர், அந்த புத்திக்கு என்ன பவர் கிடைக்கும்? ஒன்னுத்தையே போட்டு உருட்டிக்கிட்டு இருந்தா அந்த நான் பாவம் அகந்தை அசுரனுக்கு என்னெல்லாம் சக்திகள் கிடைக்கும், சக்திகள் கிடைக்கும் எல்லாம் எனக்கு தெரியும். ஏன்னா ஆன்ம பொருளை தரிசிச்சிருந்தா அதனுடைய வகை வேற. சாந்தமும் சௌக்கியமும் பரம ஐஸ்வர்யங்களும் கூடிய மங்களமான சித்திகளும் எல்லாம் இருக்கும். அது கூட எதிர்பார்க்க மாட்டாங்க, எண்ணங்களையும் உபயோகிக்க மாட்டாங்க, உணர்ச்சிகள் உணர்ச்சி மயமெல்லாம் இருக்க மாட்டாங்க. இப்படி இருக்க வேண்டிய ஆன்ம ஞானத்தை போட்டை விட்டுட்டு நீ இப்படி வந்து அதோகுதியா வந்து நிற்கிறியே, ஏதோ ஒரு சித்தியை தூக்கி தள்ள வச்சுக்கிட்டியே அப்படின்னா
அம்மா எனக்கு போதிங்கம்மா, எனக்கு ஆன்மஞானம் வேணும்மா, எனக்கு ஆன்மஞானம் வேணும்மா கதறான். நீ முதல்ல சாப்பிடுன்னு சொல்லிட்டு சாப்பிட வச்சுட்டு, இந்த தெரு முனையில் ஒரு மார்க்கெட் இருக்கு, அந்த மார்க்கெட்டில் ஒரு கசாப்பு கடை இருக்காரு, அவர்கிட்ட போய் கற்றுக்கணும். என்னம்மா இது கசாப்பு கடைக்காரரா? அவர் மிருகங்களை வெட்டி துண்டு போட்டு மாமிசத்தை விற்கிறவராச்சே, அவர்கிட்ட போய் கற்றுக்க சொல்கிறீங்களேன்ற. உடனே அங்கே சரி நான் சொல்லுவது எனக்கு கேளு, அங்கே போனால் அவரும் அதே தான் பண்ணுறாரு. அவர் கடையெல்லாம் மூடிக்கிட்டு நேராக வீட்டுக்கு வந்து அவங்க அப்பா வயசான அப்பாவுக்கு கைகாலெலாம் கழுவி விட்டு எல்லாம் பண்ணி அவருக்கு எதுவும் ஆகாரெல்லாம் கொடுத்து போய் சொல்லு தம்பி அப்படின்றார். அப்போது இந்த மாதிரி அந்த அம்மா அனுப்பிச்சாங்களான்னு அவர் கேட்குறாரு. நீ இந்த கொக்குலாம் இந்த கொக்கு எரிஞ்சு போச்சு, இந்த 12 வருஷம் தவ இருந்த வேஸ்ட் பண்ணிட்டேப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. என்னன்னா உள் கடந்தது உண்மையான விஞ்ஞானம், வெளியில் இருக்கிறது வந்து அசிங்கமான விஞ்ஞானம். நம்ம அதை நோக்கி போயிட்டு இருக்கோம். அது இருந்த யுகம் சத்திய யுகம். அதுக்கப்புறம் நிறைய யுகங்கள்லாம் இருந்தது, சில மகான்கள் மாத்திரம் இருந்தாங்க. நம்ம இப்போ வந்து எல்லாருமே இது அடையக்கூடியது, ஆன்ம ஞானம் என்பது எல்லோரும் அடையக்கூடியது அப்படின்னு நம்ம இப்போ சொல்கிறோம். இப்போ நான் வந்து ஒரு ஸ்லைடு ஒன்று போடுறேன், அதில் இந்த கல்கி அவதாரம்னாலே என்ன அப்படின்றத வந்து நான் வந்து இப்போ வந்து உங்களுக்கு காண்பிக்கின்றேன். மேலே இது மாதிரி போட்டிருக்கேன் பாருக்கும், கல்கி அவதாரம் அப்படின்ட்டு ஒரு டிசைன்ல போட்டிருப்பாரு. தனி மனிதனும் சமுதாயமும் ஞான விழிப்பு அடைவதே கல்கி அவதாரம். நீங்க பரிணாம வளர்ச்சியில பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அவதாரமும் இருக்கு. அதுல வந்து அது இருக்கும் விதம் பார்த்தீங்கன்னா, அதாவது வந்து சத்தியயுகத்தை, சத்தியயுகம்னு சொல்லப்படுறது ஃபஸ்ட்டு யுகம். அந்த 432,000 வருஷத்தில் ஃபஸ்ட்டு மத்ஸ்யன்னா என்ன, மீன் வடிவத்தில் ஃபஸ்ட்டு பாக்டீரியா மாதிரிங்க, ஒரு செல் அமீபா தான் ஃபஸ்ட்டு வந்தது இங்கே உயிரினமே இந்த பூமியில். ஸோ அதுலேருந்து வந்தது அந்த மீன். அப்புறம் கூர்மை டார்டாய்ஸ் ஆமை, கூர்ம அவதாரம், அதாவது அது நீர்லையும் இருக்கும் நிலத்திலையும் இருக்கும். நிலத்தில் முட்டையை போட்டுட்டு நீருக்கு போயிட்டு நீர்ல நினைக்கும், தன்னுடைய முட்டைகளை நினைத்து நினைப்பாலேயே குஞ்சு பொறிக்க வைப்பதான் இந்த டார்டாய்ஸ். ஸோ அங்கே ஏதோ நினைப்பு உற்பத்தி ஆகியிருக்கு அந்த டார்டாய்ஸ்க்கு. அதுக்கு அடுத்தது வராகம் சொல்றது வந்து காட்டு பன்றி, அது வராக அவதாரம். அதுக்கப்புறம் நரசிம்ம அவதாரம், அதாவது மனிதன் பிளஸ் மிருகம், நரன் பிளஸ் சிம்மம். இது எல்லாமுமே வந்து சத்தியயுகா பியூரிட்டி, அப்சல்யூட் பியூரிட்டி, அப்சல்யூட் பியூரிட்டி. அதுல அரக்கனா அவன் வரான் கடைசியா, நரசிம்ம அவதாரம் வர, விமம் வர, இரண்யகசிபு வர, பிரகல்லாதன் வர, அப்புறம் பிரகல்லாதன்ல இருந்து சத்தியயுகத்தினுடைய வழித்தோன்றல்களாக எல்லாம் நடக்கிறது. ஸோ நரசிம்ம அவதாரம் இது நாளும் சேர்ந்தது வந்து சத்தியயுகம். அதுக்கப்புறம் வாமன் அவதாரம், குட்டி குட்டி மனிதர்களாக. இப்போ கூட வந்து ஏலியன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்காங்க, எல்லாம் சின்ன சின்ன வடிவங்களில் இருக்கிற ஏலியன்ஸ் எல்லாம் இருக்காங்க, வேற்று கிரகவாசிகள்லாம். ஸோ அவங்களதெல்லாம் அந்த வாமன் அவதாரம் போல் இருக்கு, பவர்ஃபுல். அவங்க அப்படியே வந்து தாட்ஸே யூஸ் பண்ணுறது இல்லை, பார்வையிலேயே எல்லாத்தையும் பண்ணிடுறாங்க. அவங்கள ஒன்றும் தொட முடியறதில்லை, கிட்டக்கு போக முடியறதில்லை, அவ்வளோ பவர்ஃபுல்லாக ஆன்டி கிராவிட்டிலாம் அவங்க கிட்ட இருக்கு, லிமிடேஷன்லாம் ஒன்றுமே கிடையாது, பெரிய பெரிய விண்கலங்கள்லாம் சர்வசாதாரணமாக வராங்க. ஸோ அந்த மாதிரி வாமன அவதாரம், அப்புறம் பரசுராம அவதாரம், அப்புறம் ராம அவதாரம், இது மூன்றும் சேர்ந்தது வந்து திரேதாயுகம். அதுக்கடுத்தது வந்து கிருஷ்ண அவதாரம், அதுக்கடுத்தது புத்த அவதாரம், இப்போ மூணாவதா வந்து கல்கி அவதாரம், இது 10வது அவதாரம். இப்போ ஆக்சுவலாக என்னவா இருக்க முடியும், அது என்னவா இருக்க முடியும், உள் ஞான விழிப்பு தான் இப்போ கல்கி அவதாரம், ஞான விழிப்பு தான் கல்கி அவதாரம். உங்ககிட்ட தனி மனிதனும் சமுதாயமும் ஞான விழிப்பு அடைவது, நீங்களே பொருள். உங்களுக்கு இப்ப இல்லாத சயின்ஸே கிடையாது, எல்லா சயின்ஸ் வழியாக நீங்க எப்படி பார்த்தாலும் மெய்ஞானத்துல வந்து குதிச்சாகணும், அதுல விழுந்தாகணும், அதுதான் அல்டிமேட்.
அந்த தனி மனிதன் அவனை தனி மனிதனாக வைத்திருப்பதே உள்ள உணர்ச்சிகள். உள் பார்வையில் யாருக்கு உணர்ச்சிகளும் எண்ணங்களும் என்று விசார பார்வையில் பார்க்க பார்க்க என்ன நடக்குது? பொய்கள் விழுகின்றன. உள் பார்வையில் யாருக்கு உணர்ச்சிகளும் எண்ணங்களும் என்று பார்க்க யாருக்கு? அந்த உடம்புக்கா? இப்பத்திக்கு நம்ம யோசிப்பவரையும் உணர்ச்சி மயமானவரையும் உடம்பா தானே நினைச்சுட்டு இருக்கோம். என்ன இப்படி படுத்திட்டாங்க பாத்தீங்களா, என்ன இப்படி அவமதிச்சிட்டாங்க பாத்தீங்களா, எனக்கு என்ன ஒரு பெருமை பண்ணி கொடுத்தான் என் பையன் அப்படின்னு எல்லாம் பல விதங்கள்ல நம்ம உணர்ச்சிகளை தான் பேசிக்கிட்டு இருக்கோம். சோ இந்த உணர்ச்சிகள் அனைத்துமே வந்து நான் பாவம் வந்து உருட்டிக்கிட்டு இருக்கு அப்படின்ற கடைசி உண்மை வந்து இந்த இந்து தத்துவங்களால புத்தி தத்துவத்தையும் மன தத்துவத்தையும் அகந்தையினுடைய பொய்மையும் எல்லா தத்துவம் தான், ஆனா பொய்மைகள் பொய்மைகளாக உணரப்பட வேண்டும், அதற்கு உள்பார்வை நிலைநாட்டப்பட வேண்டும். இந்த உள்பார்வை தான் உள்பார்வையில் அப்படி பார்க்க பொய்கள் பொய்களாக விழ சொரூபம் முன் தோன்ற சைலன்ஸும் ஸ்டில்னஸும் முன் தோன்ற அவன் அதற்குள் அப்படியே கரைந்து போய் விடுகிறான், கலந்து போய் விடுகிறான். பொய் உயிர் உடல் உலகம் விழ சும்மா இருக்க சொரூபமாய் திகழுவோம். இது பண்றதெல்லாம் இன்ஸ்டன்ட்டுக்கும் குறைவான காலம், ஆனா கோட்டை விடப்பட்டிருக்கு, அவ்வளவுதான் முடிவு. இதுதான் வந்து பிரபஞ்சத்துல தனி மனிதனும் சமுதாயமும் ஒட்டுமொத்த சமுதாயமும் நம்மளுக்கு நம்மளுடைய இது என்ன, குடும்பத்துக்கு குடும்பம் வந்து 10 வயசுலேருந்து பசங்க வந்து தங்களுடைய உணர்ச்சிய உணர்ச்சிக்கு ஆட்படுற தன்னை அந்த பெயரை கொண்ட ரமேஷை சுரேஷை சதீஷை லதாவை லக்ஷ்மியை அது கிறிஸ்டியன் நேமா இருக்கட்டும் முஸ்லீம் நேமா இருக்கட்டும் இந்து நேமா இருக்கட்டும் அடிப்படை விஞ்ஞானம்ப்பா, அதுதான் கல்கி அவதாரம். இட்ஸ் பியாண்ட் யுவர் நேம், பியாண்ட் யுவர் ரிலிஜியன், பியாண்ட் ஹிந்து, பியாண்ட் இஸ்லாம், பியாண்ட் கிறிஸ்டியானிட்டி, பியாண்ட் எவ்ரி திங், பியாண்ட் யுவர் லாங்குவேஜ், பியாண்ட் யுவர் கலர், பியாண்ட் யுவர் காஸ்ட், பியாண்ட் யுவர் ரேஸ், இங்கேயே இல்லை. அப்பேற்பட்ட அடிப்படையிலேயே பெரிய ஒரு பார்வை பொய் பொய்யா விழும், சைலன்ஸும் ஸ்டில்னஸும் தோன்றும், அவ்வளவுதான் பொருள், அவ்வளவுதான். இதுதான் கல்கி, நீங்களே கல்கி, உள்கடந்தவர்கள் எல்லாம் கல்கி அவதாரம். இது 10 வயசு குழந்தையிலேருந்து ஒரு குடும்பத்துல வந்து பேசப்படணும். அப்பா அதை சீண்டி சீண்டி கேட்டு கேட்டு ஒவ்வொரு குடும்பத்துக்கும் அது பரவணும். கேட்டு கேட்டு எனக்கு விளக்கு, எனக்கு சொல்லு அப்படின்னு அது கேட்கணும். அப்பா அம்மாவும் சொல்லி கொடுக்கணும், அண்ணன் அக்காள் எல்லாரும் அவங்களும் ஆட்படணும். 10 வயசு குழந்தையிலேருந்து தொண்டு கிழவர் வரைக்கும் சர்வசாதாரணமாக அடையக்கூடிய உயிர் உடலில் இருக்கும் பொழுதே அடையக்கூடிய ஒரு பெரிய வந்து அற்புதமான வந்து ஒரு பொக்கிஷம் போன்ற ஒரு தத்துவம் தான் வந்து ஆன்மஞானம். தான் என்பது ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும் பேரறிப்பு, பேரறிவு, பேருணர்வு, அதை உள்கட அப்படின்றது வந்து தமிழ்நாட்டில் அழகா சொல்லியிருக்காங்க, அவ்வளவுதான். ஒவ்வொரு குடும்பத்துக்கும் பரவணும், இது உலகத்துக்கே பிரபஞ்சத்துக்கே போகணும். இதுதான் கல்கி அவதார், வேற ஒண்ணுமே இல்லை. தனி மனிதன் ஏதோ வாழை எடுத்துக்கிட்டு குதிரையில வந்து ஐயோ திருப்பி முதல்ல இருந்தா போரும்பா போரும்பா, அது இல்லப்பா, தப்பு தப்பா புரிஞ்சுக்காதீங்கப்பா. நம்ம புது மதத்தையா சொல்றோம், எதையாவது சொல்றோமா? இங்க ஆழ்ந்த உறக்கப்பா, கோட்டை விட்டுட்டப்பா, நீ பிறக்கவே பிறக்கலப்பா, பிறக்கவே பிறக்கல. அப்பேற்பட்ட தத்துவம் அங்கு படைக்கப்பட்டிருக்கிறது. பிறவாதவன் நீ, என்றுமே பிறப்பை சாராதவன் நீ, என்றுமே பிறப்பை சாராதவன் நீ, பிறப்புன்றதே உனக்கு கிடையாது. சோ இவ்வளவேதான் தத்துவம், இந்த 4 லைன்ல எழுதியிருக்கேன். நம்ம இவருக்கு, நம்ம ஊரப்பாக்கம் ஸ்ரீனிவாசனுக்கு, இவங்கெல்லாம் திருந்தவே மாட்டாங்க, அவங்கெல்லாம் திருந்தவே மாட்டாங்க,
ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்கள பார்க்கறதுக்கு உங்ககிட்ட ஒரு தனி நபரே இல்லை. தந்தார் சி யாராவது தெம்பட்டாதான் நீங்க வந்து இது பண்ணணும். விழிப்பு நிலையில தெம்படும் எல்லாரும் வந்து உங்க மனதின் நிழலாட்டங்கள், நீங்களே உங்களுடைய மனதின் நிழலாட்டம். அதனால்தான் பொய் உயிர் உடல் உலகம் விழ இந்த மூணாவது ரிட்டல்ல கொடுத்துருக்கேன் பாருங்க. உள் விசார பார்வையில பார்க்க எல்லாம் விழுந்துருங்க. நம்மளுடைய தனி புத்தியில எழும் அகந்தை மூலமாக எழும் எல்லா பழைய பதிவுகள் அது உலகத்திலிருந்து இங்க எடுக்கப்பட்டது. நான்கு யுகங்களும் முடிவுக்கு வர்றதுதான் வந்து கல்கி அவதாரம். ஒவ்வொரு தனி மனத்திலையும் நீங்க ஒரு அரை மணி நேரம் அப்படி பண்ணீங்கன்னா கூட எவ்வளவு லூஸா இருப்பீங்க, ஃப்ரீயா இருப்பீங்க. உடம்பா எழுந்துக்கிறவனை நீங்க சத்தியமா ஆக்கி அவன் சத்தியம் ஆகும் விதமே அகந்தை பாவம் வந்து அந்த உணர்ச்சியா எண்ணமா அங்க இருக்கு. அதுல தான் டைட்னஸ் வருது உடம்புக்கு, அதுல தான் எழுந்துக்கிறான். எவ்வளவு லூசா வாழ்ந்தார் பாத்தீங்க இல்ல நீங்க. பகவான் ரமண மகரிஷி தன்னை உணர்ந்து 15-16 வயசுக்கெல்லாம் ஒண்ணுமே இல்ல, சர்வசாதாரணமான விஷயம் உணர்ந்து அதுல இருந்து அப்படியே தெளிந்து அவருடைய பிராரப்தத்துல அங்க வரப்ப வரவழைக்கப்பட்டார். அவ்வளவுதான், மத்தபடி இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அதனாலதான் நேத்தி கூட நம்ம ராஜ்குமார் கிட்ட கூட என்ன சொன்னோம், பெருசாக்கிக்காதீங்க, கவனிப்பவனா தியானம் புரிபவன் எல்லாம் மாத்தாதீங்க, அந்த மாதிரிலாம் ஒண்ணுமே கிடையாது. வெறுமை எடுத்த எடுப்புல ராஜ்குமார்ன்ற கதாபாத்திரத்தினுடைய உணர்ச்சிகளை பார்த்தீங்கன்னா ஒரு செகண்ட் தான், இது நாள் வரைக்கும் நீங்க என்ன வேணா பண்ணிட்டு இருங்க, வெறுமை உங்களை பார்த்தீங்கன்னா அது இருக்க. இதுதாங்க வந்து உண்மையான வந்து பிரபஞ்சத்திற்கே ஒரு மறுமலர்ச்சி. இதுதான் வந்து 10வது அவதாரமான கல்கி அவதாரம். ஒவ்வொருவரும் இதே மாதிரி உள் பார்வையில் யாருக்கு உணர்ச்சிகளும் எண்ணங்களும் என்று விசார பார்வையில் பார்க்க பொய் உயிர் உடல் உலகம் விழ சும்மா இருக்க சுரூபமாய் திகழ்வோம். அவ்வளவே. இந்த பதிலை சொல்லிக்கொண்டு அவருடைய அடுத்த கேள்விக்கு சென்று விடுகின்றேன்.